வணக்கம் நண்பா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தல தோனியும் நம்ம தளபதியும் மீட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்தியாவோட உச்ச நட்சத்திரமா இருக்க இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரு சந்திச்சதுனால இவங்களோட ரசிகர்கள் தலகால் புரியாம சோசியல் மீடியாவை ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கூட எந்த ஒரு சோசியல் மீடியா பக்கம் போனாலுமே தோனியும் தளபதியும் சேர்ந்திருக்க போட்டோஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கடந்த ரெண்டு நாளா சோசியல் மீடியா கதி கலங்கி போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நிலைமையில தோனியும் தளபதியும் சேர்ந்து இருக்க போட்டோஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு பயங்கரமான சாதனையை படைச்சிருக்கு. ஆமா நண்பா, அந்த ஒரு சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோனியும் தளபதியும் சேர்ந்திருக்க போட்டோஸ் ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்துல அந்த போட்டோவை சுமார் 10 லட்சம் பேர் இன்ஸ்டால லைக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா சுமார் 1 லட்சம் பேர் அந்த போட்டோவை லைக் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இந்த போட்டோ ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்துல படைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சாதனை. ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ட்விட்டர்ல நம்ம தளபதியோட அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஒரு போட்டோ ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு 1 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த ஒரு சாதனையை முறியடிக்கிறதுக்கே தமிழ்நாட்டுல ஆள் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த ஒரு நியூஸ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி நண்பா.